Assalamualaikum. Hi friends and relatives. Welcome to my channel Aisha Style Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். கேரட் வச்சு எப்படி அல்வா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்க்கலாம். Sugar 1 கப், பால் 1/4 கப், பால் பவுடர் 1/2 கப், நெய் 1/4 கப், முந்திரி தேவையான அளவு, கொஞ்சமா குங்குமப்பூ, 1/2 கிலோ அளவு கேரட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கேரட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அல்வா செய்யறதுக்கு முன்னாடி இந்த கேரட்லாம் ஸ்கின்லாம் பீல் பண்ணிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் ஃபுல்லா பீல் பண்ணிட்டேன். இப்போ கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும், பெரிய சைஸ் ஒன்னு சின்ன சைஸ் ஒன்னு அப்படின்னு. பெரிய ஹோல் கிரேட்டர்ல நம்ம இந்த கேரட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் கிரேட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல இந்த கிரேட் பண்ண கேரட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் குக்கர்ல கீலாம் ஆட் பண்ணாம இந்த கிரேட் பண்ண கேரட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கிரேட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து ஸ்டவ் எல்லாம் இன்னும் ஆன் பண்ணல, ஜஸ்ட் குக்கர்ல வந்து கேரட் ஆட் பண்ணிட்டு பால் ஆட் பண்ணிருக்கேன். பால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா இருக்கணும், எல்லா கேரட்டோடையும் இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டா கொஞ்சம் இப்படி அடியில இருக்கணும். அந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டு இப்ப லிட் கவர் பண்ணி விசில் இல்லாம கேஸ்கெட் மட்டும் போட்டு விசில் இல்லாம ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். லிட் கவர் பண்ணிட்டேன், வெயிட் போடல, விசில் வேண்டாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பால் ஊத்தி இருக்கலாம், அடியில பேர்ன் ஆகாம பாத்துக்கோங்க. அப்பப்போ இடையில செக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பரா குக் ஆயிருச்சு. இப்போ இத வந்து நம்ம வேற ஒரு பேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனு நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்ம வச்சிருக்க 1/2 கப் கீல ஒரு பாதிய இதுல ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்ம வச்சிருக்க கேஷ்யூவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூவை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூ நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை ஆயிருச்சு. இந்த கேஷ்யூல இருந்து ஒரு பாதி அளவு எடுத்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலா அல்வா மேல கார்னிஷிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ்யூ இருக்கு, அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குக் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சோண்டு பால் இருக்கு, இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பால் நல்லா வத்தி வரட்டும், திக்காகணும், அது வரைக்கும் நல்லா இதுல கொதிக்கட்டும். கேரட் வெந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில கொஞ்சமா குங்குமப்பூவை கொஞ்சம் வெது வெதுப்பான பால் ஊத்தி 1 ஸ்பூன் அளவு பால் ஊத்தி நம்ம இத ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே பால்ல சோக் ஆகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் ஓரளவுக்கு வத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பால் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பால் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க 1 கப் அளவு பால் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணிட்டு நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான டேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சுகர் மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆகும், பயப்பட வேணாம். கொஞ்சம் சிம்லே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமே ட்ரை ஆயிரும். சுகர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் சுகரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் மெல்ட் ஆகி அது நல்லா ட்ரை
சுகர் மெல்ட் ஆகி தண்ணியா இருந்துச்சுல இப்போ திரும்ப பாயில் ஆகி திக் ஆயிட்டே இருக்கு பாருங்க அல்வா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு salt ऐड பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க ghee ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 2-3 drop ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுக்கலாம் again 2-3 drop ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பரான ஹெல்தியான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தான டெக்ஸ்சர்ல இருக்கு அப்படிங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ரொம்ப எம்மி அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ பை